வேதமுறைத்தானும் வேதியனாகிலன் வேதமுறைத்தானும் வேதா விளங்கிட வேதமுறைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதமுறைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வாழ்க வளமுடன். அடுத்து வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வாழ்க வளமுடன். மிக அருமையான பாடலுங்க. நீ வேதத்தை உரைச்சிட்டு குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு உளறி கொட்டிக்கிட்டு படிச்சுட்டு ஓதி கொண்டிருந்தால் பயனில்லை ஆச்சுங்களா. அதான் முதல் வரியில் சொல்கிறார், வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகலன். சும்மா நீ படிச்சுட்டு இருந்தாலாம் பயனில்லையப்பா. நீ இல்லை ஓதிக்கொண்டு கத்திக்கொண்டு கூப்பாடு ஓட்டுக்கொண்டு புலம்பிக்கொண்டு வாதிட்டு கொண்டு இருந்தாலும் பயனில்லையப்பா. வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகலன். நீ இறைநிலையெல்லாம் அடைய முடியாது ஆச்சுங்களா. அடுத்த வரியில் சொல்கிறார், வேதை வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட. புரிஞ்சுதுங்களா. சும்மா மனனம் பண்ணி கொண்டு போம் பூம் பாம் பூம்னு கத்திட்டு இருந்தால் ஒன்றும் பயனில்லை. அதே வேதத்தை உரைப்பவர்கள், அதுக்காக அதெல்லாம் சொல்லாமிருன்னு யாரும் சொல்லலை, வேதத்தை உரைப்பவர்கள் வேதா விளங்கிட, அதை விளங்கிட முதல் அது புரிஞ்சுக்கிட்டாலே அகம் பிரம்மாஷ்மிங்கிறது தானே அவனாக இருக்கிறான்னு வேதத்தில் இருக்குது. அனைத்து வேதங்களிலுமே எல்லா உண்மைகளுமே கூறப்பட்டு தான் இருக்குது. அப்போது அந்த வேதத்தை சும்மா மந்திரங்களாக பேசுவதை மூலமாக பெரிய பலன் கிடைக்காது. அந்த வேதத்தை உரைத்தானும் வேதா விளங்கிட, அந்த வேதத்தை நமக்குள்ளாக விளங்கி சொல்லும்போது அப்படிங்கிற ரெண்டாவது வரையில். அடுத்தது வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேதம் உரைக்கிறாங்க. வேதம் உரைக்கிறது வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னா வெளி உலகத்தில் வேள்விகள் நடத்தும் போது அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு பயனுள்ள விஷயம் நெய் ஊற்றுவாங்க ஆச்சுங்களா. இது உயர்ந்த பொருள். அப்போது மனித இனத்திற்கு முந்தைய ஜீவராசிகளில் உயர்ந்த ஜீவராசியாக குறிக்கப்படும் பசுவிலிருந்து பால் வரும். அந்த பாலில் மிக உயர்ந்த பொருளாக இருக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நெய். நெய்யை ஊற்றி தான் வேள்வி பண்ணுவாங்க. அடுத்தது அதே வேள்விக்குள்ளே இன்னும் போடுவாங்க எருக்களையுடைய இலைகள், அப்புறம் நம்ம வாழ்க்கையிலேயே பயன்படுத்தாத மாட்டு சாணத்தோடைய சாண விரட்டிகள் எல்லாமே போடுவாங்க ஆச்சுங்களா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் உயர்ந்து அதிகமாக பயன்படுற நெய் முதல் கொண்டு எண்ணெய் வகைகள் முதல் கொண்டு பயனேபடுத்தாத பல விஷயங்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் வேள்விக்குள்ள போட்டு இறைவனுக்கு அர்ப்பணிப்பாங்க கரெக்டுங்களா. மந்திரங்களை எல்லாம் சொல்லி. அப்போது வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் நமக்கு மிக உயர்ந்த விஷயத்தையும் குண்டத்தில் போட்டு எரிச்சிருவாங்க, பயனற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உள்ளே போட்டு எரிச்சிருவாங்க, இறைவனின் பெயரை சொல்லி இறைவனிடம் அர்ப்பணம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுபோலவே வேதம் உரைத்தானும் தனக்குள்ளாக மெய்ப்பொருள் காட்டும் போது எல்லாம் உள்ள ஈசனுக்குள் நிலை பெறும்போது நமக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் பயனுள்ள எண்ணங்களும் வரும், மிக உயர்ந்த எண்ணங்களும் வரும். எல்லா எண்ணங்களுமே ஒரு எல்லாவற்றையும் பொசுக்கி உள்ளுக்குள்ள எல்லாவற்றையும் எதையுமே கண்டுக்காமல் எல்லாவற்றையும் எரித்து ஈசனிடம் நம்மை அர்ப்பணித்து கொண்டே இருக்கும்போது வேதியன் ஆவான். அப்போ தான் இறைநிலையை உணர முடியும் கரெக்டுங்களா. வேதம் வெளி உலக விஷயங்களில் நின்று விடுவதில்லை. வேதத்தை உரைத்து கொண்டே இருப்பதனால் பலன் இல்லை. முதல் அதை விளங்கிக்கணும். அதை விளங்கி கொள்ளும் போதே அங்கே பேச்சுக்கு இடம் இல்லை, மௌனத்தில் போயிடுவோம். அப்போ மௌனத்துக்குள்ளே போகும்போது கூட வெளி உலகத்தில் வேள்விகளுக்குள்ளாக தேவையற்ற விஸ்பொருள்களை எல்லாம் போட்டு இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரியே நமக்குள்ளாக நம் மனதின் நம்முடைய மெய்ப்பொருளை நிற்கும்போது நமக்குள் உருவாகும் தேவையற்ற எல்லா விஷயங்களையும் வேள்வியில் எரிப்பதைப் போல எரித்து அவனிடம் சமர்ப்பணம் செய்யும் போது மெய்ப்பொருள் காட்டலாம் நமக்குள்ளாக ஆச்சுங்களா. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. நாளே வரையில் திரும்ப படிக்கிறேன். வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வாழ்க வளமுடன்.
வேதமுறைத்தானும் வேதியனாகிலன் வேதமுறைத்தானும் வேதா விளங்கிட வேதமுறைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதமுறைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே.